இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு போலீஸ் அகாடமியில முன்னாள் நீதிபதி அமிதாப் பச்சன் அங்க இருக்கிற போலீஸ்க்கும் எல்லாத்துக்கும் ஒரு கிளாஸ் இருக்கிறாரு. என்கவுண்டர் அப்படின்றது ஒரு முடிவா இருக்கலாம், ஆனா அந்த என்கவுண்டர் நம்ம சரியான குற்றவாளிக்கு தான் கொடுக்கறோமா, ஒருவேளை தப்பே பண்ணாதவன் அந்த என்கவுண்டரை மாட்டிக்கிட்டானா, அப்ப நம்மளோட மனநிலை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க குற்றவாளியை என்கவுண்டர் பண்றதாலையும் அதுக்கு பின்னாடி என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத அங்க இருக்கிற அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அமிதாப் பச்சன் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. அப்பதான் இந்தியாவில என்கவுண்டர் பண்றதுல நாலே போலீஸ் தான் டாப்ல இருக்காங்க. அந்த டாப்ல ஒன்னா இருக்கிறது ஒரே ஒன், ஒன்லி ஒன், நம்ம சூப்பர் ஸ்டார் தான். அங்கதான் இன்ட்ரோவே. கன்னியாகுமரியில இருக்கிற ஒரு லோக்கல் ரவுடி கஞ்சா பிசினஸ் பெருசா வச்சுக்கிட்டு அங்க இருக்கிற ஸ்கூல் பசங்களை தான் மெயினா டார்கெட் பண்றானே, அதனாலேயே சின்ன பசங்க எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. சோ இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோ ஒரு எஸ்பியா இருக்காரு, அவர் உடனே அந்த லோக்கல் ரவுடி எங்க இருக்காரு அப்படின்னு ஒரு இன்ஃபார்மர் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டு அங்க வந்துறாரு. அந்த இன்ஃபார்மர் வேற யாருமே இல்ல, பகத் பாசல் தான். பகத் பாசல் ஒரு காலத்துல திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருந்தாரு, இருந்தாலும் நம்ம ஹீரோ தான் அவனை பார்த்த உடனே உங்ககிட்ட நிறைய திறமை இருக்கு, அது என்கிட்ட யூஸ் பண்ணா நீ நல்லவனா வருவா அப்படின்னு அவரோட போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அன்வான்டா ஒரு ஸ்பை வேணும் அப்படின்னு பகத் பாசில யூஸ் பண்ணிக்கிறாரு. சோ இப்ப அவரோட ஹெல்ப் மூலியமா அந்த கஞ்சா சப்ளை பண்ற கேங் லீடரை அவரு டார்கெட் பண்ணி அந்த இடத்துக்கு வந்துறாரு. அங்க வந்த உடனே பேச்சுவார்த்தைலாம் ஒண்ணுமே கிடையாது, ஸ்ட்ரெயிட்டா என்கவுண்டர் தான். சோ ஒருத்தன் தப்பு பண்ணிருக்கான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த விசாரணை பேச்சுக்கெல்லாம் இடமே இல்ல, தேவையில்லாம அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு கோர்ட்டு கேஸ்ன்னு இழுத்துக்கெல்லாம் இருக்க முடியாது, உடனே என்கவுண்டர் தான். அதுதான் ஹீரோவோட பாலிசியே. ஹீரோக்கு கல்யாணம் இருக்க ஒரு அழகான மனைவி, ஆனா பசங்க யாரும் கிடையாது. இப்படி கொஞ்ச நெஞ்ச நிறை குறைவோட ஓரளவுக்கு ஹாப்பியா தான் இருக்காரு. அப்பதான் யாருமே எதிர்பார்க்காத விதத்துல ஒரு லெட்டர் ஒண்ணு வருது. அந்த லெட்டர்ல எனக்கு உங்களோட உதவி வேணும் சார் அப்படின்னு சரண்யா அப்படின்ற ஒரு டீச்சர் எழுதிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க பாட எடுக்கிற ஸ்கூல்ல மாணவர்களுக்கு எல்லாமே அந்தளுக்கு அடிப்படை வசதி கூட கிடையாது. அது என்னன்னு செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, அதே லோக்கல் ஏரியா ரவுடிங் எல்லாருமே பவரை யூஸ் பண்ணி அதே ஸ்கூல்ல வந்து கஞ்சா சப்ளை பண்றாங்க, அந்த கஞ்சா குடனாவே மாத்திட்டாங்க. இதனால ஏகப்பட்ட அப்பாவி மாணவர்கள் தான் கஷ்டப்படுறாங்க. நான் என்னதான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணா கூட யாருமே அதை கண்டுக்க மாட்டாங்க. நீங்க தான் நேர்மையான ஆபீசர் நான் கேள்விப்பட்டேன், இதை நீங்க தான் பார்க்கணும் அப்படின்னு சரண்யா அப்படின்ற ஒரு டீச்சர் கிட்ட இருந்து நம்ம ஹீரோக்கு லெட்டர் வருது. உடனே ஹீரோவும் தன்னோட ஸ்பை பகத் பாஸ்ல அங்க போய் செக் பண்ணி பார்க்க சொல்றாரு, அங்க என்ன நிலவரம்னு. அவரும் அங்க போய் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, அங்க இருக்கிற லோக்கல் ஏரியாவில் கஞ்சா சப்ளை பண்றதுக்கான குடோனாவே அந்த ஸ்கூல மாத்திட்டாங்க. இதனால ஏகப்பட்ட மாணவர்கள் சரியா ஸ்கூலே போக முடியாம அவங்களோட கல்வியை பாதிப்பாகுது. சோ இந்த விஷயமா தான் சரண்யாவும் நம்ம ஹீரோக்கு லெட்டர் எழுதிருப்பாங்க, அதுவும் இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுது. உடனே பகத் பாஸ்ல இது விஷயமா ஹீரோ கிட்ட போய் சொல்லும்பொழுது அவர் இதுக்கு சம்மந்தப்பட்டவங்களை நம்மள யாருமே விடக்கூடாது அப்படின்னு அவங்க யாரு அப்படின்ற விஷயத்த நம்ம ஹீரோவும் கண்டுபிடிக்கிறாரு. அவங்க இருக்கிற இடத்துக்கே போய் அங்க சண்டை போட்டு அதுக்கு சம்பந்தப்பட்ட ஆளை என்கவுண்டர் பண்றதுக்காக தூக்கிட்டு வராரு. ஆனா இங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு குற்றவாளி அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஏனோதானும் என்கவுண்டர் பண்ண முடியாது, அதுக்கான சாலிடான எவிடன்ஸ் வேணும். அப்பதான் அவரே ஒரு எவிடன்ஸை உருவாக்குறாரு. பொதுவா ஒரு ஏரியாவில கஞ்சா சப்ளை ஆகுதுன்னா கண்டிப்பா போலீஸோட உதவி இல்லாம ஆகாது. சோ இதுக்கு சம்பந்தப்பட்ட போலீஸ் யாருன்னு கண்டுபிடிச்சி அவரையும் ஷூட் பண்ணிடுறாரு, அதே சமயம் இந்த ரவுடியும் ஷூட் பண்ணிடுறாரு. சோ இப்ப என்கவுண்டருக்கான காரணமும் கிடைச்சிருது. தப்பிச்சு போகும்போது ஒரு ரவுடி போலீஸா சுட்டு கொலை பண்ணிட்டான், சோ எங்களோட பாதுகாப்புக்காக நான் அந்த ரவுடியை சுட வேண்டியதா போச்சு அப்படின்னு கேசிய மாத்தி எழுதுறாரு. சோ கோர்ட்டால எதுவுமே பண்ண முடியல, மனித உரிமையாலத்தையும் எதுவுமே பண்ண முடியல. சோ அப்பதான் நியூஸ் மீடியாவில இந்த விஷயம் பயங்கரமா பரவுது. அப்பதான் இதுக்கெல்லாம் காரணம் நான் கிடையாது, அந்த சரண்யா அப்படின்ற ஒரு டீச்சர் தான் இந்த விஷயத்த போல்டா எனக்கு லெட்டர் எழுதி கொடுத்தாங்க. சோ அவங்களதான் இந்த பாராட்டு சேரணும் அப்படின்னு எல்லாருமே சரண்யாவை தான் பாராட்டுறாங்க. சரண்யா டீச்சரை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு பெரிய பேக்ரவுண்ட்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்களுக்கு கம்ப்யூட்டர் பற்றி படிக்கணும் அப்படின்றது ரொம்ப ஆசை, ஆனால் அடிப்படை வசதி கூட இல்லாதால அவங்களால எதுவுமே பண்ண முடியல. ஸோ ஹீரோ தான், நீ போய் சென்னைக்கு போய் படிமா, நான் உன்னை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு அவங்க டீச்சரை வேலையும் ஒரு பக்கம் கண்டினியூ பண்ணிட்டு அதே சமயம் ஹீரோவோட ஹெல்ப்பால் சென்னைக்கும் போய் படிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே பல மாதங்கள் போகுது, சரண்யா டீச்சரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, ஏன்னா அவங்க நினைச்ச மாதிரியே ஒரு பக்கம் படிப்பும் இன்னொரு பக்கம் டீச்சிங்கும் அவங்க லைஃப்பே ஓரளவுக்கு சந்தோஷமாக தான் போயிட்டு இருக்கு. ஆனால் யாருக்கு பட்டுச்சோ தெரியல, திடீர்னு அந்த ஒரு நாள் வருது. அவங்களும் பசங்களுக்கு பாடலாம் எடுத்துட்டு ஸ்கூல விட்டு கிளம்புறாங்க. அப்பன்னு பார்த்து யாரோ ஒருத்தன் அங்கேயே வச்சு அவங்கள லாக் பண்றான். அவங்களுக்கு பயமா இருக்கு, யாரா அவன் நம்மளையாண்டா இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் அங்கிருந்து தப்பிக்க பாக்குறாங்க. அவன் யார என்னன்னு தெரியல. ஒருவேளை ஏற்கனவே இவங்க சரண்யா டீச்சரும் ஒரு கஞ்சா பிரச்சனையில ஏகப்பட்ட ரவுடிகளை காட்டி கொடுத்துருக்காங்க, அவனுங்க என்ன அமுச்சு வச்சிருப்பானுங்களா, இல்ல வேற யாரதா ஒரு பிரச்சனையா இருக்குமா அப்படின்னு நமக்கு இந்த இடத்துல தெரியவே இல்லை, ஏன்னா அவன் முகத்தை எங்க காமிக்க மாட்டாங்க. நம்ம சரண்யா டீச்சரை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் ஒரு இரும்பு கம்பியால அவங்க மண்டையிலே பயங்கரமா அடிச்சிடறான். ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க மயக்க போட்டு கீழே விழுந்துடுறாங்க. சரண்யா மயக்க நிலையில இருக்கும் போதே அவங்கள ரேப் பண்ணிடுறான். சோ இப்படி ஒரு மோசமான நிகழ்வா தான் இங்க இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களும் இறந்துடுறாங்க. இந்த ஒரு விஷயம் மீடியா பேப்பர் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயங்கரமா பேசுறாங்க, ஏன்னா ஏற்கனவே கன்னியாகுமரியில இவங்களால ஏகப்பட்ட மாணவர்கள் பயனடைஞ்சிருக்காங்க, ஆனா அப்படிப்பட்ட ஒரு டீச்சருக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையா அப்படின்னு யாராலையும் தாங்கவே முடியல. சோ இந்த ஒரு விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது, இந்த பொண்ணுக்கு இப்படி ஆகணுமா அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவே ஃபீல் பண்றாரு. அவரோட இறப்ப தமிழ்நாடு முழுக்க போராட்டமா எடுத்து பண்றாங்க, ஏன்னா அந்த இறப்புக்கு யார் காரணம், அவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு
மொத்த மக்களும் போராட்டத்தை பயங்கரமா தீவிரப்படுத்தி போலீஸ்காரங்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் பயங்கர பிரஷரை கொடுக்குறாங்க. இப்ப சென்னை போலீஸும் இந்த கேஸ்ல பயங்கரமா தீவிரம் காட்டுறாங்க. அப்பதான் ஹீரோ ஐஜிக்கு கால் பண்ணி இந்த கேஸ் நான் ஹேண்டில் பண்ணலாமான்னு கேட்கும்போது, சார் நீங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல எஸ்பியா இருக்கீங்க, இது சென்னை உட்பட்ட கேஸ், ஸோ நீங்க இதில் தலையிட முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த கேஸை விட்டு விலகி வைக்கிறாங்க. இப்ப வேற ஒரு போலீஸ் ஆபீசர் தான் அந்த கேஸ் எடுத்து நடத்துறாரு. அவரும் ஏதோ முட்டி மோதி பாக்குறாரு, ஆனா எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல. ஒரு கட்டத்துக்கு மேல இன்னும் ரெண்டே நாள் தான் உனக்கு டைம், அப்படி இந்த கேஸ் கண்டுபிடிக்க முடியலனா அவங்க எல்லாருமே நான் வேலையை விட்டு தூக்கிடுமா அப்படின்னு மேலிடத்துல பயங்கர பிரஷர். அந்த போலீஸ்காரரும் மறுபடியும் இந்த கேஸை மறுவிசாரணை பண்ணுவோம் அப்படின்னு இந்த கேஸை முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் சரண்யா வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த ஸ்கூல்ல போய் மறுபடியும் செக் பண்ணி பாக்குறாங்க. அப்ப அங்க ஒரு ஹெல்மெட் கிடைக்குது. அந்த ஹெல்மெட் யாருடையது, கண்டிப்பா கொலகாரனுடைய தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி போலீஸ் அந்த ஹெல்மெட்டை சஸ்பெக்ட் பண்றாங்க. அப்பதான் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு விஷயமே நடக்குது. சரண்யாவோட போன் திடீர்னு ஆன் ஆயிருக்கு. அந்த போனோட டவர் லொகேஷனை வச்சு பார்த்தா அது அந்த ஏரியாவுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு மொபைல் ஷாப் தான் காமிக்குது. அந்த மொபைல் ஷாப் போற ஓனரும் இப்ப இவங்க ஸ்கூல்ல கண்டுபிடிச்ச அந்த ஹெல்மெட்டோட ஓனரும் ரெண்டு பேரும் எக்ஸாக்டா ஒண்ணுதான். அப்ப கண்டிப்பா இவன் தான் குற்றவாளியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஓரடுக்கு நிரூபணமா இருக்கு. அதோட அந்த மொபைல் ஷாப்பை போய் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, சரண்யாவை கொலை பண்றதுக்கான யூஸ் பண்ண ராடையும் சரண்யாவோட போனையும் அந்த மொபைல் ஷாப்ல போலீஸ்காரங்க கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப கண்டிப்பா இவன் தான் கொலகாரனா இருக்க முடியும் அப்படின்னு போலீஸ்காரங்களும் கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. அப்பதான் நியூஸ் பேப்பர் மீடியா குற்றவாளி போனும் அந்த குணாவோட மொபைல் போன்ல இருக்கிற சரண்யா ரேப் பண்ணும் போது எடுத்த போட்டோவும் வீடியோவும் ஆதாரமா இருக்கு. அப்ப கண்டிப்பா இவன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி போலீஸும் ஆதாரமா நிரூபிச்சிடறாங்க. குற்றவாளி குணாவை போலீஸ் கஸ்டடியில பயங்கரமா அடிச்சு டார்ச்சர் பண்ணதால அவனை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அந்த சமயம் பார்த்துதான் இன்னொரு மிகப்பெரிய ஒரு விஷயமே நடக்குது. அப்ப யாருமே எதிர்பாராத ஒரு விதத்துல அவன் அங்கிருந்து தப்பிச்சு போயிடறான். அப்ப இவ்வளவு பெரிய கேஸ்ல குற்றவாளியா இருக்கிற குணா தப்பிச்சு போனதால நியூஸ் பேப்பர் மீடியா அப்படின்னு பயங்கரமா அந்த விஷயத்த பெருசு பண்றாங்க. போலீஸ்க்கு பயங்கர பிரஷர், ஏன்னா ஒரு டீச்சர் ரேப் பண்ணி கொண்டிருக்கான், அப்படிப்பட்டவனே அப்படி தப்பிக்க விட்டுட்டீங்களே அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த ஆசிரியர் சங்கமும் சேர்ந்து போராட்டம் நடத்துறாங்க. இதனால எந்த ஒரு ஆசிரியருமே பள்ளிக்கு போகாதால மாணவர்கள எதிர்காலமே பயங்கர கேள்விக்குறியா இருக்கு. சோ மறுபடியும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பிரஷர் தான். சோ இங்க தான் நம்ம ஹீரோ மறுபடியும் என்ட்ரி ஆகுறாரு. ஏன்னா போலீஸ்க்கு வேற வழியே இல்ல, எப்படியாச்சும் அந்த கப்பிச்சு போன குணாவை ரெண்டே நாளா என்கவுண்டர் பண்ணி ஆகணும். அப்படி பண்ணாதான் போலீஸ்க்கு நல்ல பேரு. என்கவுண்டர் அப்படின்னு வந்துட்டாலே கண்டிப்பா நம்ம ஹீரோ தான். உடனே ஐஜியோ நீங்க கன்னியாகுமரியில இருந்தது போதும், சென்னைக்கு கிளம்பி வாங்க, சரண்யாவோட கேஸ் எடுத்து ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு இந்த கேஸோட பொறுப்பு நம்ம ஹீரோ கையில வந்து முடியுது. நம்ம ஹீரோ என்ட்ரி ஆனாலே கண்டிப்பா அவரோட ஸ்பையும் ஃபகத் பாஸ்லயும் என்ட்ரி ஆவாரு. சோ இப்ப ஃபகத் பாசில் ரஜினி இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போலீஸ் டீமோட சேர்ந்து அந்த தப்பிச்சு போன குணாவை தேடி போறாங்க. அப்ப ஹீரோ வந்து அந்த குணா தப்பிச்சு போன ஹாஸ்பிட்டல விசாரிக்கும் போதுதான் அதே ஹாஸ்பிட்டல அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்திருக்கான். சோ அவன் தான் இவன் தப்பிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்துருக்கான். இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்ச உடனே அவனை கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க. சார் நீங்க எல்லாருமே அவனை என்கவுண்டர் பண்ண போறீங்கன்னு சொன்னீங்க, அந்த பயத்தில் தான் சார் அவனை தப்பிக்க விட்டுட்டான், மத்தபடி இதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு, ஏன் அவன் எங்க இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு வாக்குமூலம் கொடுக்கறான். ஹீரோவும் கண்டிப்பா உனக்கு அவன் கான்டாக்ட் பண்ணுவான், அப்படி இல்லைன்னா உனக்கு தெரிஞ்சுக்க யாரா இருந்தா கூட விசாரிச்சு வை, நீ கண்டிப்பா அவன் எங்க இருக்கான்ற விஷயத்த எனக்கு சொல்லியாகும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஒரு வார்னிங்கோட நான் தப்பிக்க விட்டவனா விட்டுறாரு. அப்பதான் அந்த குணாவோட ஃப்ரெண்டும் குணா எங்க இருக்கான் அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சாகும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாருமே விசாரிக்கிறான். அப்பதான் குணா எங்க இருக்கான் அப்படின்ற விஷயமே அவங்களுக்கு தெரிய வருது. ஹீரோக்கு உடனே இந்த விஷயத்த சொன்ன உடனே அவன் இருக்கிற இடத்துக்கு தேடி போறாங்க. குணாவும் போலீஸ் கிட்ட இருந்து தவிச்சு யாருமே வர முடியாத மாதிரி நடு கடல்ல ஒரு கப்பல்ல ரெண்டு மூணு நாளா ஒரே இடத்துல தான் தங்கிட்டு இருக்கான். இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்ச உடனே அவங்க ஃபகத் பாஸ்ல அவங்க டீம் எல்லாருமே ஒன்னு சேர்ந்து குணாவை பாக்குறதுக்கு எல்லாரும் கிளம்பி போறாங்க. அங்க போன உடனே குணா அங்கிருந்து தப்பிக்க முயற்சி பண்றான், ஆனா நடுக்கடல குதிச்சா எப்படியோ போலீஸ் பிடிச்சிருவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோவோட டீம்லயே ஒரு போலீஸ பணைய கைதியா வச்சு நீங்க இங்கிருந்து போலனா இவன் கழுத்தை நான் அறுத்துருவா அப்படின்னு சொல்லி குணா மிரட்டிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோவும் அந்த கேஸ நல்லா விசாரிச்சா அந்த போலீஸ்கார்கிட்ட கேக்குறாரு, கண்டிப்பா சரண்யா டீச்சரை ரேப் பண்ணி கொலை பண்ணது இவன் தானே அப்படின்னு கேட்கும்போது எந்த சந்தேகமும் கிடையாது, குணா தான் சரண்யா டீச்சரை கொலை பண்ணிருக்கான் அப்படின்ற விஷயத்த அந்த போலீஸ்காரர் அழுத்தமா சொல்றாரு. நம்ம ஹீரோக்கு இதுக்கு மேல எதுக்கு வெட்டி பேச்சு, உடனே போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கிறதான் அப்படின்னு கன் எடுத்து குணாவை டப்புன்னு போட்டு அங்கிருந்து கிளம்பிட்டு வந்துட்டே இருக்காரு. ஸோ
ஹீரோவும் வெற்றிகரமா இன்னொரு என்கவுண்டரை முடிச்சிடுறாரு. இப்ப தமிழ்நாடு முழுக்க நம்ம ஹீரோக்கு அப்படி ஒரு பேரு. ஏன்னா ரொம்பவே சென்சிட்டிவான கேஸ் இந்த டீச்சரோட கேஸ், இப்படிப்பட்ட ஒரு கேஸே ரொம்பவே சிம்பிளா முடிச்சிட்டாரு ஹீரோ அப்படின்னு எல்லாருமே பயங்கரமா கொண்டாடுறாங்க. ஆனா இங்கதான் பிரச்சனைய மறுபடியும் ஆரம்பம். அதான் டீச்சரை கொலை பண்ணது குணா தான், ஹீரோவும் என்கவுண்டரை போட்டு தள்ளிட்டாரு, இதுக்கு மேல என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா அதான் கிடையாது. ஒரு என்கவுண்டர் அப்படின்றது சாதாரண விஷயமே இல்லை. ஏன்னா ஒரு குற்றவாளி தண்டிக்கப்படலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகும். மனித உரிமை ஆணையும் ஹீரோ மேல கேஸ் போடுறாங்க. ஏற்கனவே அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒரு லீடரா இருக்கிறவர் தான் அமிதாப் பச்சன். அவரு ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்றாரு. இங்கதான் அந்த படத்தோட கதையே மாறுது. சரண்யா டீச்சரை கொலை பண்ணது குணா கிடையாது, வேற ஒருத்தர் அப்படின்ற நியூஸ் அவர் வெளியிடுறாரு. ஏன்னா போலீஸ்காரங்க அந்த கேஸ சரியா விசாரிக்காம பிரஷர் அதிகமானதால யாரோ ஒரு அப்பாவைய சுட்டு கொண்டுட்டாங்க அப்படின்ற நியூஸ் யாராலையுமே ஏத்துக்க முடியல. அப்பதான் இந்த கேஸ் மேல்முறையிடையே பண்றாங்க. சோ இந்த கேஸ விசாரிச்சா எல்லா போலீஸ்காரங்களையும் அமிதாப் பச்சன் விசாரிக்கிறாரு. இந்த லிஸ்ட்ல நம்ம ஹீரோவும் வராரு. அப்பதான் இந்த கேஸ நீங்க எப்படிலாம் விசாரிச்சீங்க, எந்த ஒரு கோணத்துல நீங்க குணாதான் குற்றவாளி அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்றத அமிதாப் பச்சனும் கேக்குறாரு. கொலை பண்ண சரண்யாவோட ஸ்கூல்ல அந்த குணாவோட ஹெல்மெட் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம கொலைக்கான வெப்பன் எல்லாமே அவங்க கடையில இருந்தா எடுத்திருக்காங்க. அதோட அவனோட மொபைல் போன்ல ரேப் பண்ணும் போது எடுக்கப்பட்டிருந்த மொபைல் போட்டோஸ் இருந்திருக்கு. அதோட மட்டும் இல்லாம கொலை நடக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே சரண்யா ரோட்ல போகும்போது வழிமறிச்சு குணா பிரச்சனை பண்ணிருக்கான். அதுக்கான சிசிடி கேமராவும் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் கன்ஃபார்ம் குணா தான் கொலை பண்ணிருப்பான் அப்படின்னு ஹீரோவும் நிரூபணம் பண்றாரு. அப்பதான் அமிதாப் ஒரு கேள்வி கேட்கிறாரு, இந்த கேஸ நீங்க விசாரிச்சீங்களா, இல்ல கொலையாளி இவன் தான் தெரிஞ்ச உடனே அவனை நீங்க சுட்டு மட்டும் கொலை பண்ணீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. இல்ல இதுக்கு முன்னாடி வேற ஒரு போலீஸ் டீம் இந்த கேஸ விசாரிச்சாங்க, அவங்க கிட்ட நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் இவன் தான் கொலையாளி அப்படின்னு. அதோட எவிடன்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, குணா தான் கொலையாளி, சோ வேற என்ன டவுட் அப்படின்னு ஹீரோவும் அங்க சொல்றாரு. அப்பதான் அமிதாப் பச்சன் அவரோட ஸ்டேட்மெண்ட்ட ஹீரோ கிட்ட சொல்றாரு. அதாவது கொலை நடந்த அன்னைக்கு கரெக்டா கொலை வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்ல நடக்குதுன்னா அந்த டைமுக்கு முன்னாடியே குணா ஹைதராபாத்துக்கு கிளம்பி போயிருக்கான். அப்ப அவ அங்க கிளம்பி போகும்போது எப்படி குணா தான் கொலையாளின்னு சொல்லி நீங்க கன்ஃபார்ம் பண்றீங்க? அது மட்டும் இல்லாம அவங்க கிளம்பி போகும்போது அதுக்கான சிசிடி கேமராவும் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. சோ இது எல்லாமே வச்சு பார்க்கும்போது குணா தான் குற்றவாளின்னு சொல்லி நீங்க சொல்றீங்களா அப்படின்னு அபிதாவும் கேள்வி கேட்கிறாரு. இப்ப ஹீரோக்கு இன்னும் ரெண்டு சந்தேகம் அதிகமாகுது. நஜமாலுமே சரண்யாவை கொலை பண்ணது குணா தானா, இல்ல வேற யாருனாவதா, இல்ல போலீஸே இந்த கேஸ டைவெர்ட் பண்ண பாக்குறாங்களா அப்படின்னு சொல்லி அவருக்கே ஒரே குழப்பமா இருக்கு. அப்ப அமிதாப் கிட்ட கொஞ்சம் டைம் கேக்குறாரு. மறுபடியும் இந்த கேஸ நான் விசாரிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு ஹீரோவும் அமிதாப் கிட்ட கேக்குறாரு. ஹீரோவும் இதுக்கு முன்னாடி இந்த கேஸ விசாரிச்ச அந்த போலீஸ் டீம் கிட்ட கேட்கும் போது அவங்க இதுக்கான எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கறாங்க. அப்ப அந்த ரிப்போர்ட்டை மறுபடியும் படிச்சு பார்க்கும்போதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தகவலே வருது. அதாவது குணா வந்து நிறைய கிரைம் பண்ணுவான், அவன் ஒரு பொம்பளை அடிட் அப்படின்னு சொல்லிதான் குணா மேல அந்த பழியை தூக்கி போட்டிருப்பாங்க. அப்படி ஒரு டைம் குணா ஜெயில இருக்கும் போது அவனை ஜாமீன்ல எடுத்ததே சரண்யாவதான். ஜாமீன்ல எடுத்த சரண்யாவே எப்படி குணா கொலை பண்ணுவான், அப்ப எப்படி சரண்யா கிட்ட தப்பா மிஸ்பிஹேவ் பண்ணுவோம் அப்படின்னு ஹீரோக்கே ஒரே குழப்பமா இருக்கு. அப்பதான் ஹீரோவும் மறு விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த கொலை நடந்த இடத்துல இருந்து சுத்தி எந்தெந்த சிசிடி கேமரா இருக்கோ மறுபடியும் செக் பண்ணுங்க, அதை நான் பாக்கணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் எல்லா கேமராவுமே செக் பண்றாங்க. அப்பதான் அந்த கேமரால ஒரு விஷயம் ரெக்கார்டு இருக்கு, யாரோ ஒருத்தவன் முகமூடி போட்டுக்கிட்டு அந்த பக்கமா நடந்து போறான். அவன் யாரு என்னன்னு சொல்லி விசாரிக்கும் போதுதான் ஹீரோ கன்ஃபார்மே பண்றாரு, கண்டிப்பா இவன் தான் அந்த கொலையை பண்ணிருக்கணும் அப்படின்னு. ஏன்னா கொலை நடந்த இடத்துல ஒரு பாஸ் பாஸ் அப்படின்ற ஒரு போதைப் பொருள் ஒன்று இருந்திருக்கும். இப்ப அவன் ஓடிட்டு போன கார்லயும் அதே போதைப் பொருள் தான் இருக்கு. அதுவும் அந்த வண்டி ஆந்திரா வண்டி வேற அவர் கன்ஃபார்ம் பண்றாரு. அந்த சிசிடி கேமராவில் மாட்டினா அந்த ஆந்திராக்காரனை ஹீரோ நேரில் போய் விசாரிக்கிறாரு. ஆனா அவன் பதிலே சொல்ல மாட்டான். ஒரு கட்டத்துக்கு மேல அடிதான் உதவும் அப்படின்னு சொல்லி அடிச்சு கேட்கும் போதுதான் யார் என்னல எனக்கு தெரியாது. இந்த பொண்ணை கொலை பண்ண சொல்லி எனக்கு ஆர்டர் வந்தது, நான் அதை மட்டும் தான் பண்ணுவேன், மத்தபடி பணம் வாங்கிட்டு என் வேலையை பார்த்து நான் வந்துட்டே இருப்பேன். ஆனா யாரு கொல்ல சொன்னாங்க அப்படின்ற விவரமே எனக்கு தெரியாது அப்
எந்த ஒரு விசாரணையுமே கிடையாது. ஒரு உடல் தேவைக்காக மட்டும்தான் ஒரு பொண்ணை கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த போலீஸும் கன்ஃபார்ம் பண்ணி அந்த கேஸை மூடிடுவாங்க. ஸோ அதனால தான் அந்த பொண்ணையே நான் ரேப் பண்ண அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவனையும் கொடுக்குறான். ஒரு கட்டத்துக்கு மேலே அவனை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு போகிற வழியிலே யாரோ ஒருத்தங்க அந்த போகிற வழியை பிளாக் பண்ணி அவனை மறைமுகமானு கொண்டுறாங்க. இந்த ஒரு விஷயம் ஹீரோக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. ஏன்னா கையில் இருந்ததே ஒரே ஒரு ஆதாரம் தான், அவனையும் கோர்ட்டை விட்டுட்டுமே அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. அப்போ மறுபடியும் கேஸ் ஆரம்பிச்சாடுதலே வந்து நிற்குது. அப்போ தான் ஹீரோக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் குழப்பமாக இருக்குது. கண்டிப்பாக குணா கொலையாளி கிடையாது, அப்புறம் அந்த டீச்சரை வழி மறைச்சு இந்த மாரிலாம் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த ஹீரோ யோசிச்சு பார்க்குறாரு.
ஆமா உங்களுக்கு அந்த வீடு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு விசாரிக்கும் போதுதான் குணா சரண்யா கிட்ட தப்ப நடந்துகிட்டான் அப்படின்ற விஷயத்த அந்த சிசிடி கேமரா ரெக்கார்டான அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போய் பார்க்கும்போது தான் அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனியோட சிசிடி கேமராவில தான் இந்த விஷயமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. அது ஒரு மிகப்பெரிய நீட் அகாடமி கம்பெனி. சோ இந்த கம்பெனிக்கும் இந்த டீச்சரோட கொலைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் விசாரிக்கிறாரு. அப்பதான் ஹீரோக்கு இன்னொரு ஒரு விஷயமே குழப்பமா இருக்கு. இந்த கேஸ கரெக்டா விசாரிச்சிருந்தா கண்டிப்பா உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிருந்திருக்கலாம். ஆனா வேணும்னே குணாமல பழி போட்டது யாரு அப்படின்னு விசாரிக்கும் போதுதான் இந்த கேஸ ஏற்கனவே விசாரிச்ச ஒரு போலீஸ்காரரை நம்ம ஹீரோ சந்தேகப்படுறாரு. அவரை மிரட்டி கேட்கும் போது அவர் உண்மையை சொல்றாரு, எனக்கு பதவி ஆசை ரொம்ப குற்றவாளியான குற்றவாளி அப்படின்றதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் ஹீரோ கிட்ட கிடையாது. அதை அவர் நிரூபிக்கணும். அதோட குணா குற்றவாளி இல்ல அப்படின்றத ஒரு ஆதாரத்தையும் அவர் நிரூபிக்கணும். அப்படின்னா ரெண்டு சைடுமே ஓரளவுக்கு பேலன்ஸ் ஆகும். அப்படி இருந்தாலும் எதுக்காக அந்த ராணா அந்த சாதாரண டீச்சரை கொலை பண்ணணும் அப்படின்ற கேள்விக்கு இன்னும் விடையே தெரியாம தான் இருக்கு. அப்பதான் ஹீரோ அந்த டீச்சர் வேலை செஞ்ச ஸ்கூல்ல போய் மறுபடியும் செக் பண்ணி பாக்குறாரு. அப்ப அவருக்கு சில போட்டோஸ் எல்லாமே கிடைக்குது. அந்த போட்டோஸை டிகோட் பண்ணி பார்க்கும்போது தான் நீட்டுக்கு எதிராக அதாவது கோச்சிங் சென்டருக்கு எதிராக அந்த டீச்சர் போராடி இருக்காங்க. சோ கண்டிப்பா இந்த போராட்டத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டையும் விசாரிக்கிறாரு. அப்பதான் உண்மையான விஷயமே நமக்கு தெரிய வருது. அதாவது ராணா வந்து நீட் அகாடமி அப்படின்ற ஒரு கோச்சிங் சென்டர் ஆரம்பிச்சிருக்கான். ஏழை எளிய மாணவர்கள் தான் இவனோட டார்கெட். 5 லட்சம் பணம் கட்டுங்க, அவங்க பசங்களை நான் நீட் எக்ஸாம்ல பாஸ் பண்ண வச்சு டாக்டர் சீட் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு எல்லா பேரண்ட்ஸ் கிட்டையும் ஃபேக்கா ஒரு ப்ராமிசிங்க ராணா உருவாக்குறான். எல்லா பேரண்ட்ஸும் சரி நம்ம பசங்க டாக்டர் ஆனா நல்லத்தானா அப்படின்னு சொல்லி அவங்களோட பசங்களை அந்த நீட் அகாடமி சென்டர்ல சேர்த்து விடுறாங்க. இதனால ஏகப்பட்ட பசங்க ரொம்பவே மனரீதியா பாதிக்கப்பட்டு அவங்களால படிப்புல கவனம் செலுத்தவே முடியல. அதோட ஒரு அரசாங்க பள்ளி மாணவர்களால எப்படி இங்கிலீஷ் மீடியம் கோச்சிங்கா எதிர்கொள்ள முடியும், அவங்களுக்கு எவ்வளவு ப்ரெஷரா இருக்கும் அப்படின்ற விஷயம் பேரண்ட்ஸ்க்கு தெரியவே இல்லை. இதனால ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட் சூசைட் பண்ணியிருக்காங்க. சோ இந்த ஒரு விஷயம் எல்லாமே டீச்சருக்கு தெரிய வரும் போதுதான் இந்த விஷயத்த சும்மா விடக்கூடாது, உடனே கேஸ் போட்டாகணும், இந்த நீட் அகாடமி கோச்சிங் மாணவர்கள் இன்னொரு முடிக்கிறாங்க. நீட் அகாடமி அப்படின்ற ஒரு கோச்சிங் சென்டர் பேர்ல மக்களை எப்படிலாம் ஏமாத்துறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்பவே நல்லாவே சொல்லியிருக்காங்க. எல்லா குற்றத்துக்கும் என்கவுண்டரே தீர்வா இருக்காது அப்படின்ற ஒரு விஷயத்த ஆணித்தரமா நிரூபிச்சு நல்லாவே ஒரு சோசியல் மெசேஜ் ஒரு படமா எடுத்திருக்காங்க. கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். இந்த படத்தோட எக்ஸ்பிளைன் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.